வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்க்குறது நெத்திலி குழம்பு. இதே நெத்திலி நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். இது வந்து சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நான் பாதி செய்துட்டேன். நான் இதை வந்து நான் விளக்கம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூனு நல்லெண்ணெய் அதை ஊற்றிட்டு, கடுகு 1 டீஸ்பூனு, வெந்தயம் 1 டீஸ்பூனு, சீரகம் 1 டீஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் 1 பெரிய வெங்காயம், 1 பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு, அவங்கவுங்க எவ்வளோ அளவு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ அளவு குழம்பு செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி புளி, நான் வந்து ஒரு பெரிய நெல்லி இது எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பூண்டு வந்து 1 6 7 பல் நல்லா சும்மா 1 2 நசுக்கி போட்டுடணும். போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். இங்கே நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் வந்து நெத்திலி போட்டுக்க போகிறேன். பாருங்க, இதுக்கு நான் வந்து மசாலா வந்து ஊற்ற மாட்டேன். நெத்திலி குழம்புக்கு மட்டும் நான் மசாலா ஊற்ற மாட்டேன், அப்படியே தான் செய்வேன். மீன் குழம்புக்கு மட்டும்தான் மசாலா. அதனால தான் நான் வந்து இது வீடியோ வந்து எப்படியாவது எடுக்கணும்ன்ட்டு எடுத்திருக்கேன். நான் சொல்கிறத வச்சு ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக செய்யலாம், இதில் ஒன்றும் கஷ்டம் இல்லை. இப்போ வந்து தட்டு போட்டு மூடிடுறேன். மூடிட்டு நல்லா 5 நிமிஷம் கொதித்ததும் இறக்கிடலாம். இது வந்து மீன் வந்து கரையாது, 5 நிமிஷம் கொதித்ததும் இறக்கிட வேண்டியது தான். திறந்து பார்க்கலாம். நெத்திலியெல்லாம் வெந்துடுச்சு, அவ்வளோதான். இப்போ நான் வந்து கருவேப்பிலையே இந்த ஈர் கூட போட்டுடுறேன். இது நல்லது. கருவேப்பிலை போட்டாச்சு, நெத்திலியாக நல்லா வெந்து வந்துடுச்சு. சூப்பரான நெத்திலி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை பார்க்குறவங்க நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.